அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா, பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டு போய்ட்டுருக்கங்க. எதுக்கு அப்படின்னா, சிக்கன் வாங்க வந்திருக்கோம் நாளைக்கு வெளியில் பிரியாணி செய்கிறதுக்காக. என்ன சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா, ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டு. இப்போ நம்ம உள்ளார என்டர் ஆகிட்டோம். இப்போ இந்த ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டை பாருங்கள். இதை நான் ஃபுல்லாக கவர் பண்ணல, இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு வீடியோ நான் தனியாக செப்பரேட் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். சும்மா ஒரு சில கிளிப் மட்டும் நான் எடுத்துக்கிருந்தேன், அப்படியே பாருங்கள் பார்த்துக்கிட்டு. இப்போ அப்படியே நம்ம சிக்கனை எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம எடுப்போம். இந்த சூப்பர் மார்க்கெட் தாங்க நம்ம ரூம் பக்கத்தில் கொஞ்சம் இருக்குது, இங்கே தான் வந்து எடுப்போம் சிக்கன் மட்டும். பிரியாணி தேவையான திங்ஸ் எல்லாமே மெஸ்ஸில் இருக்குது. சிக்கன் மட்டும்தாங்க வாரம் வாங்குவோம் வெள்ளிக்கிழமைக்கு. சிக்கனை வாங்கிட்டு அப்புறம் இஞ்சி இல்லை, இஞ்சியும் வாங்கணும், கொத்தமல்லி புதினா இதை வாங்கணும். அப்படியே அந்த சிக்கன் இருக்க செக்ஷன் வந்தாச்சு. இதெல்லாம் பாருங்கள், ஐஸ்கிரீம் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சிக்கன் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் செப்பரேட் செப்பரேட் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எடுக்க போகிறது இந்த சிக்கன் தான். இதோட ப்ரைஸ் பாருங்கள், உங்களுக்கு 11.75 ரியால் போட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 12 ரியால். நம்ம ஒரு காசுக்கு வந்துட்டு 240 வரும். இல்லை ரெண்டு டப்பா நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்து வச்சாச்சு. அப்படியே இந்த முட்டையெல்லாம் பாருங்கள், இந்த முட்டை ட்ரே வந்து 30 முட்டை இருக்கும். இதோட ட்ரே ரேட் பார்த்திங்கன்னா 25 ரியாலுங்க. நம்ம ஒரு காசுக்கு வந்துட்டு 500-520 வருங்க. அப்படியே இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதை பார்த்துக்கிட்டு அப்படியே இஞ்சி செக்ஷன் போவோம் வாங்க. இப்போ இஞ்சி செக்ஷன் வந்தாச்சு. இந்த இஞ்செல்லாம் பாருங்கள். அப்படியே நம்ம கவர் எடுத்துப்போம். கவர் எடுத்துக்கிட்டு ஒரு இஞ்சி மட்டும் போதும்ட்டாங்க மெஸ்ஸில். அப்புறம் ஒரு இஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி புதினா இதை எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. இங்கே இந்தமாரி தாங்க இதெல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க, நம்ம அப்படியே பார்த்து எடுத்துக்க வேண்டியதாங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு ட்ரெயில வச்சாச்சு. வச்சுட்டு பில் போய்ட்டு போயிட்டுருக்கோம். பில் போட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள். இது மொத்தம் வந்து 31 ரியால் வந்துருச்சுங்க. மொத்தமாக நம்ம ஊரு காசுக்கு வந்துட்டு 620-640 அந்த ரேஞ்ச் வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் மெஸ்ஸில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பக்காலுக்கு வந்தாச்சு. வந்து டயர் எடுக்க வந்திருந்தாங்க. டயர் அங்கேயே வாங்கியிருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அங்கே டயர் ரேட் அதிகங்க, அதனால் பக்கத்தில் இருக்கிற பக்காலுக்கு வந்து எடுக்க வந்துட்டோம். இப்போ வந்துட்டு இந்த தயிர் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த சின்ன டப்பா, இதில் 3 வாங்கிட்டு வர சொன்னாங்க. இது ஒரு டப்பா பார்த்திங்கன்னா 2 ரியாலுங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு 44 அந்த ரேஞ்சுக்கு வரும், 44-42 இந்த ரேஞ்சுக்கு வரும். அப்புறம் பச்சை மிளகாயும் லெமன் கேட்டிருந்தாங்க, அதையும் சொல்லியிருந்தோம். அப்புறம் எடுக்க போயிருந்தாங்க, காசு கொடுத்துட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்துச்சு, வாங்கிட்டு அப்படியே நம்ம ரூம் போய்ட்டுருக்கோம். போயிட்டு பிரியாணி ரெடி பண்ண வேண்டியதாங்க. ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. பிரியாணி பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து 2 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு, நைட்டுக்கும் மதியானத்துக்கும் சாப்பிடுவோம். நாங்கள் மொத்தம் 4 பேர் மெஸ்ஸில். சூப்பராக விரிச்சிட்டு எல்லாமே உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் வெங்காய பச்சடி எல்லாத்துக்கும் அப்படியே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பிரியாணி இப்போ பாருங்கள். இந்த பனியில் வந்துட்டு சுட சுட பிரியாணி சாப்பிட்றதே தனி ஃபீல் தாங்க. அதை நைட்டு 12 மணி ஆகிடுச்சுங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு. சூப்பரால் எல்லாம் சென்டராக வச்சதுக்கப்புறம் 4 பேரும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டோங்க. ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாம் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.